சுத்தமான இடமில்லை. ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பிப் போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிபயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். போஜன பீடங்களெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. கர்த்தருடைய ஜனத்தில் மீதியாயிருக்கிறவர்களில் சிலரும் பாவம் செய்கிறார்கள். யூதாவின் புத்திரரில் அநேகர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். எப்ராயீமில் குடிகாரர்கள் இருப்பது போலவே எருசலேமிலும் குடிகாரர்கள் இருக்கிறார்கள். எப்ராயீமில் காணப்படுகிற பாவங்கள் யூதாவிலும் காணப்படுகிறது. ஆனாலும் எப்ராயீம் அழிந்தது போல யூதா இன்னும் அழியவில்லை. எப்ராயீமில் காணப்பட்ட அழிவு யூதாவில் இன்னும் காணப்படவில்லை. யூதாவின் புத்திரர் திராட்சரசத்தால் மயங்குகிறார்கள், மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். அவர்கள் குடித்து வெறுத்திருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக குடிப்பது சரீர ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது. அவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனை இருக்காது. அவர்களுடைய மனதும் வார்த்தையும் குழம்பி போயிருக்கும். ஆசாரியும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி இருக்கிறார்கள். இவர்களால் நியாயம் தீர்க்கிற நியாயாசனத்தில் அமர்ந்து வழக்குகளை நீதியாய் விசாரிக்க முடியாது. இவர்களால் நீதியான தீர்ப்புகளையும் சொல்ல முடியாது. இவர்கள் மதுபானத்தினால் மதிமயங்கி தங்களை கெடுத்துக் கொள்வது போல தாங்கள் சொல்லுகிற தீர்ப்புகளையும் கெடுத்து போடுகிறார்கள். குடிகாரர்கள் தாங்கள் குடிப்பதை நியாயப்படுத்துகிறார்கள். அதிகமாய் குடிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து சொல்லுவார்கள். மதுபானம் குடிப்பது தங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்றும் அதனால் ஜீரணம் நன்றாய் நடைபெறும் என்றும் கற்பனையான காரணங்களை சொல்லுவார்கள். குடிகாரருக்கு ஆரோக்கியம் கெட்டுப்போகும். இதுதான் உண்மை. அதிகமாக குடிக்கிறவர்கள் சீக்கிரத்தில் வியாதிப்பட்டு சீக்கிரத்தில் செத்துப்போவார்கள். இதுவும் உண்மை. குடிகாரனுக்கு இந்த உண்மை தெரியும். தெரிந்தும் தன்னுடைய மாம்சத்தின் இச்சையை அடக்க முடியாமல் மதுபானத்திற்கு அடிமையாகி விடுகிறான். மதுபானத்தால் மயக்கமடைந்திருக்கிறவர்களுக்கு மதி மயங்கி இருக்கும். அவர்களால் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. தெளிவாக சிந்திக்கவும் முடியாது. அவர்களுடைய மனதைப் போலவே மனச்சாட்சியும் மங்கிப்போயிருக்கும். குடிகாரர்கள் மனச்சாட்சியின் எச்சரிப்பு சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியும் அவர்களை எச்சரிக்காது. இதனால் அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய மனதும் மனச்சாட்சியும் அவருடைய பாவத்திற்கு துணை போகிறது. அவர்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களை தூண்டுகிறது. ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷர் மத்தியிலே இவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இவர்களிடத்தில் மாய்மாலமான ஜீவியம் காணப்படக்கூடாது. தீர்க்கதரிசிகள் ஜனங்களிடம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதை இவர்களும் செய்யக்கூடாது. அதுபோலவே எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதை இவர்களும் செய்ய வேண்டும். மதிபானத்தால் மதிமயங்கக்கூடாது என்று ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் அவர்களே மதுபானத்தால் மதிமயங்கி இருக்கிறார்கள். திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டிருக்கிறார்கள். சாராயத்தினால் வழிதப்பி போகிறார்கள். தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசன ஊழியமும் மதுபானத்தால் பாழாய்ப் போயிற்று. மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்கள் தீர்க்க தரிசனத்தில் மோசம் போனவர்களாய் இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பலிபீடத்தில் பலிகளை செலுத்துகிறவர்கள். இவர்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். இவர்களுடைய மனதும் சரீரமும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். லேவியராகமம் 10:9. தீர்க்கதரிசிகள் நசரைய விரதம் உள்ளவர்கள். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரையராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமோஸ் 2:11. மற்றவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவர்கள் பாவத்திற்கு விலகி ஜீவிக்க வேண்டும். ஆனால் ஆசாரியரிலும் தீர்க்கதரிசியிலும் அநேகர் மதுபானத்தால் மயங்கி இருக்கிறார்கள். சாராயத்தினால் வழிதப்பி போகிறார்கள். பாவத்தின் கண்ணியில் விழுந்து கிடக்கிறார்கள். ஆசாரியரும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மயங்கி கிடப்பதினால் தீய விளைவுகள் உண்டாகிறது.
மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஜீவிக்க வேண்டியவர்கள் இப்போது வழிதப்பி மோசம் போயிருக்கிறார்கள். இவர்களால் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாகவும் உதாரத்துவமாகவும் செய்ய முடியாது. தீர்க்கதரிசிகளால் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியாது. குடித்து வெறுத்திருக்கிற தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனத்தில் மோசம் போயிருப்பார்கள். ஆசாரியர்கள் வழக்குகளை நீதியாய் விசாரிக்க வேண்டும், கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்க வேண்டும். ஆனால் ஆசாரியன் மதுபானத்தால் மயங்கி கிடக்கிறான், அவன் சாராயத்தினால் வழிதப்பி மோசம் போயிருக்கிறான். இப்படிப்பட்ட குடிகார ஆசாரியன் நியாயம் தீர்க்கிறதில் இடர்வான். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். நீதிமொழிகள் 31:4-5. திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிற நியாயாதிபதிகள் வழக்குகளை நீதியாய் விசாரிக்க மாட்டார்கள், நியாயமான தீர்ப்பு கொடுக்க மாட்டார்கள். இவர்களும் மதிமயங்கி இருப்பார்கள். இவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனை இருக்காது. தங்கள் மனதிற்கு தோன்றுகிற பிரகாரம் நியாய தீர்ப்பார்கள். இதனால் நியாயம் தீர்க்கிறதில் இடறி விழுவார்கள். மதுபானம் அருந்துவது ஒரு வியாதியைப் போல ஜனங்களை பாதிக்கும். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். போஜனம் பண்ண அமரும் போது போஜனம் பண்ணுகிறவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். போஜன பந்தியும் போஜன பீடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். சாராயத்தை குடித்து வெறித்திருக்கிறவர்கள் போஜன பந்தியின் மீது வாந்தி பண்ணி போஜன பீடங்களை அசுத்தமாக்கி போடுவார்கள். எந்த இடத்தில் அமர்ந்து சாப்பிடுகிறார்களோ அந்த இடத்தையே அசுத்தம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு சுத்தமான இடமே இருக்காது. போஜன மேஜையில் போஜனம் ஓரிடத்திலும் அதற்கு அருகாமையிலேயே அவர்கள் வாந்தி பண்ணுவதும் கிடக்கும். எல்லாமே அசுத்தமாக இருக்கும். மதுபான வெறியினால் யூதாவின் பாவங்கள். திராட்சரசத்தால் மயங்குகிறார்கள், வழிதப்பி போகிறார்கள், மதுபானத்தால் மதிமயங்கி இருக்கிறார்கள், நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள், அசுத்தமாக ஜீவிக்கிறார்கள், கர்த்தருடைய வழிகளில் இடறுகிறார்கள். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் கொடுக்கும் உபதேசத்தை ஏற்க மறுக்கிறார்கள். எப்ராயீமை போலவே யூதாவும் பாவம் செய்வதாக ஏசாயா இங்கு கூறுகிறார். யூதா தன்னுடைய பாவத்தில் தொடர்ந்தால் அதுவும் நியாயம் தீர்க்கப்படும். யூதாவை விட எப்ராயீம் அதிகமாக பாவம் செய்தது. எப்ராயீமில் மீதியான ராஜா ஒருவனும் இல்லை. கர்த்தர் யூதாவின் மீது அனுப்ப வேண்டிய நியாய தீர்ப்பை தாமதப்படுத்தினார். ஏனெனில் யூதா தேசத்தில் ஒரு சில சமயங்களில் ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிற்று. யூதா தேசத்து ராஜாக்களில் பலர் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார்கள். 10 கோத்திரங்களில் இருந்தும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் யூதா தேசத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் யூதா தேசம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் பிரதிநிதியாக விளங்கிற்று. கர்த்தர் தாவீதோடு விசேஷித்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தாவீதும் அவருடைய குடும்பத்தாரும் இஸ்ரவேலை நீதியாக ஆளுகை செய்வார்கள். கர்த்தர் யூதாவை ஆளுகை செய்யும் கோத்திரமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவ்வாறாக யூதா தேசத்தில் கர்த்தருடைய கிருபையும் சிலாக்கியமும் சிறந்து விளங்கிற்று. ஆனாலும் யூதா தேசத்தார் எப்ராயீம் தேசத்தாரைப் போல பாவம் செய்தார்கள். இதன் விளைவாக எப்ராயீம் சிறையிருப்புக்கு போன பின்பு 133 வருஷங்கள் கழித்து யூதாவும் சிறையிருப்புக்கு போயிற்று. ஆசாரியர், தீர்க்கதரிசி ஆகியோர் யூதா தேசத்தில் மேன் மக்களாக இருந்தார்கள். இவர்கள் சத்தியத்தில் தவறுகிறார்கள், நியாயம் தீர்க்கிறார்கள், கர்த்தருடைய வழியில் இடறி விழுகிறார்கள். ஆகையினால் இவர்களும் எப்ராயீமைப் போல தண்டிக்கப்படுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதா தேசம் முழுவதுமே பாவத்தால் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் அசுத்தத்திலும் பாவத்திலும் ஜீவிக்கிறார்கள்.